விஸ்வாசம் படத்துல வந்து நயன்தாரா கட்டிருப்பாங்க இதே சாரி தான். ஓகே, என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 500 ரேஞ்சில இருந்து நம்ம கிட்ட 10,000 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு மேடம். இப்ப எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை போய் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் பட்டு 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 வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் சூப்பரான வணக்கம். இது உங்க சும்மா இருந்தா கேளுங்க வழங்கும் மனிதி. மனிதினா என்னன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். மனிதினா வேற ஒன்றும் இல்லைங்க, பெண்கள். பெண்களுக்கான ஒரு ஷோ தான் இது. ஸோ பெண்களுக்கான யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நான் இங்கே ஷேர் பண்ணிட்டே இருக்க போறேன். இன்னைக்கு மட்டும்தான் சண்டே அன்னைக்கு இந்த வீடியோ வந்திருக்கு. ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் எவ்ரி டியூஸ்டே வந்து டான் 5 மணிக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரணி டிஷ்யூ சில்க். ஸோ இந்த ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இந்த டிஷ்யூ சில்க் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இப்போ போயிட்டுருக்கு, ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் இப்போ சீப்பாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால நாங்கள் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் பார்க்க வந்துட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பெஸ்ட் ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓனரும் நம்ம கூடயே இருக்காரு. என்னென்ன சாரீஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். அவர்கிட்ட எல்லா டவுட்ஸையுமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சொல்லுங்க ஜி, உங்களோட நேம் என்ன? என்னுடைய பேர் வந்து செல்லுமணி மேடம். ஓகே, இந்த பிஸ்னஸ் நீங்கள் எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பிஸ்னஸ் வந்து எங்களுடைய பாரம்பரிய தொழிலே தான். எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஸோ எந்த ஊர்லேருந்து இந்த சாரீஸ்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது எல்லாமே வந்து ஆரணி திசு சில்க் சாரீ மேடம். ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுப்பீங்களா? கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்போம், ஹோல்சேலும் கொடுக்குறோம், ரீட்டெயிலும் கொடுக்குறோம் மேடம். ஓகே, என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 500 ரேஞ்சிலிருந்து நம்ம கிட்ட 10,000 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு மேடம். என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மளுடைய ஆரணி திசு சாரி, பியூர் சில்க்கு, தோத்திஸ்லாம் பண்ணிட்டு இருக்கு மேடம். பார்க்கலாம் என்னென்ன ப்ரைஸ்லேருந்து இருக்கு, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன கலர்ஸ்ல இவங்க வச்சிருக்காங்க, என்ன காம்பினேஷன் கொடுக்குறாங்க எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் கலர் சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை நம்ம பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல சின்ன சின்னதாக வந்து மஸ்டர்ட் கலரில் வந்து குட்டி குட்டி டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. பார்டரில் வந்து கோல்ட் கலர் முந்தானி ப்ளவுஸு. ஓகே, இது வந்து உடல் மேடம். ஓகே, இதுதான் சாரி ஃபுல்லாக இருக்கிற கலர்ஸ். அடுத்தது வந்து இந்த இந்த சாரி பார்க்கலாம். இது வந்து ஃபுல் ட்ரெடிஷ்னல் சாரி மாதிரி இருக்குது. இந்த சாரி பேர் கூட ஏதோ சொல்லுவாங்கள்ல, பாலும் பழமும். பாலும் பழமும் சாரி நேம். க்ரீன். ஓகே, இது முந்தானி. இது ப்ளவுஸ் அண்ட் ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், வந்து ஞாபகம் வந்துச்சா? விஸ்வாசம் படத்தில் வந்து நயன்தாரா கட்டியிருப்பாங்க இதே சாரி தான். ஸோ இதை நம்ம பிரித்து பார்த்துடலாம். அதே மாதிரி நானும் சும்மா மேலே போட்டு பார்த்துடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்துருவோமா இது? இந்த சாரி எவ்வளோ ப்ரைஸ் வருது? இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஹோல்சேலில் வந்து பல்காக கொடுக்கறதுனால ப்ரைஸ் வேரி ஆகும். இது வந்து வெளியே ரீசெல்லிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 700 800 வரைக்கும் ரீசெல்லிங் பண்ணுறாங்க. சூப்பர். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வெறும் ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ தான் ரீட்டைல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப், இவங்களோட வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் அண்ட் த இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து பயோவில் போட்டு வைக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா டேரெக்டாகவே அவங்கள நீங்கள் ரீச் பண்ணி அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்கள் சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பிளெயின் சாரீ பார்க்க போகிறோம். இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருக்குது, ஆனால் ரொம்ப ரிச் அண்ட் எலிகெண்ட்டாக இருக்கும் போட்டா நினைக்கிறேன். நம்ம பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
gloves. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க முடிஞ்சுது. இவங்க வந்து சில்க் சாரீஸும் பண்ணிட்டு இருக்காங்க, சில்க் தோத்தீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் மோர் கலெக்ஷன்ஸ் அவங்களுடைய இன்ஸ்டா ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வேணா நீங்க அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்க கிட்ட நீங்க டைரக்டாவே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் மோர் கலெக்ஷன்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம வந்து லேடி வஸ்திரா மில்லில் இருந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தோம். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நம்மளே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கலெக்ஷன்ஸ் வேணும்னா அவங்க டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் சொன்ன மாதிரி வந்துகிட்டே இருக்க போது இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் பட்டு பட்டு பட்டுன்னு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க.